தாமிரபரணி ஆற்றில் மாசு கலப்பதை தடுக்க நிபுணர் குழு அமைப்பது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த முருகன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில், பாபநாசசாமி கோயிலுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்க வருவோர்கள் தாமிரபரணியில் குளித்துவிட்டு ஆடைகளை அப்படியே ஆற்றில் விடுவதால் ஆறு மாசடைவதாக குறிப்பிட்டிருந்தார். எனவே கோயிலில் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதோடு தாமிரபரணியில் மாசு ஏற்படுவதை தடுக்க வேண்டுமென்று அவர் அதில் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது, பக்தர்களின் அடிப்படை வசதிக்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள், மத நம்பிக்கை அடிப்படையிலான செயல்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க இயலாது என்றும், ஆனால் அவற்றை முறைப்படுத்தலாம் என்றும் தெரிவித்தனர். மேலும் ஒரு நிபுணர் குழுவை நியமித்து தாமிரபரணி ஆறு முழுவதுமாக ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயற்பொறியாளர் மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.